இரண்டாம் வகுப்பு மாணவ செல்வங்களே, இன்றைக்கு நாம் ஒன்பதாவது பாடம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒன்பதாவது பாடம் என்ன அப்படின்னு சொன்னால் ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்முடைய முன்னோர்கள் நமக்கு நிறைய என்ன செய்கிறாங்க, எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. நம்முடைய நாம் அதை கடைபிடிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு நல்லவர்களாக என்ன செய்ய முடியும், வாழ முடியும். இப்போது திருவள்ளுவர் நமக்கு என்ன எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னால், திருக்குறளை எழுதி வச்சுருக்காங்க. அது இன்றைக்கி உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் எப்படி இருக்குது, ஒரு பயனுள்ளதாக இருக்குது. அதே போல தான் ஒரு பெண் புலவர், அவங்க பேர் என்ன அப்படின்னு சொன்னால் ஔவையார். நீங்கள் வந்து உயிரெழுத்துக்கள் படிக்கும்போது ஔ ஔவை ஔ ஔவையார் அப்படின்னு நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அந்த ஔவையார் அப்படிங்கிறது அல்லது ஔவை பாட்டி அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அவங்க வந்து ஒரு பெண் புலவர், பெண் புலவர் அதாவது நிறைய பாடல்கள் மூலமாக மக்களுக்கு நல்ல கருத்துக்களை என்ன செஞ்சாங்க, வெளிப்படுத்தி அதை எழுதி என்ன செஞ்சாங்க, வச்சுட்டு போனாங்க. அதில் ஒரு பகுதி தான் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க, அதுதான் ஆத்திச்சூடி. இந்த ஆத்திச்சூடியை தான் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த ஆத்திச்சூடி உங்களுக்கு பாடப்பகுதியில் ஐந்து கொடுத்துருக்காங்க. முதல் என்ன அப்படின்னு சொன்னால் நன்மை கடைபிடி. நன்மை அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறது, மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறது அப்படின்னு சொல்லி. இப்போது நம்ம வந்து இந்த பாடத்தின் மூலமாக என்ன செய்யலாம், நல்ல பண்புகளை கற்றுக்கொள்ள போகிறோம். இப்போ அதுக்கு முன்னால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த நன்மை கடைபிடி அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த படத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, நல்லா பாருங்கள். அந்த படத்தில் யார் இருக்கா, ரெண்டு முயல். ரெண்டு முயலும் என்ன செய்கிறாங்க, இங்கே விளையாடிட்டுருக்காங்க காட்டுக்குள்ளே. விளையாடிட்டுருக்கும்போது தூரத்தில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் இருந்த பழங்கள் என்ன செய்து பழுத்து ஒரு பழம் கீழே விழுது. உடனே ஒரு முயல் பார்த்துட்டு சொல்லுது, அதோ பார் அங்கே என்ன இருக்குது, பழம் கீழே விழுந்திருக்கு, நாம் போய் என்ன செய்யலாம், எடுத்துகிட்டு வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு முயல் சொல்லுது. உடனே மற்றொரு முயல் சொல்லுது, அதெல்லாம் சரிப்படாது, நீ என்ன செய்ய இங்கே இரு, நான் தான் என்ன செய்வேன், வேகமாக ஓடுவேன், எனக்கு வேகமாக ஓடக்கூடிய திறமை இருக்குது, அதனால் நான் வேகமாக போய் பழத்தை எடுத்து நானே சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லுது. உடனே இந்த முயலும் சொல்லுது, சரி பார்த்துப்போ அப்படின்னு சொல்லுது. இப்போது அந்த முயல் என்ன செய்து வேகமாக ஓடுது. ஓடும்போது போகிற வழியில் என்ன செய்து ஒரு கல் இருக்குது பாருங்கள், அந்த கல்லில் போய் என்ன செய்து இடிச்சிட்டு, இடித்த உடனே கல்லில் வலிச்சுட்டு ஆ அப்படின்னு சத்தம் போடுது. உடனே என்ன செய்து இந்த முயல் பக்கத்தில் போயிட்டு ஓடுது. அச்சிச்சோ, அடிபட்டுட்டா, வலிக்குதா அப்படின்னு கேட்குது. ஆ வலிக்குது அப்படின்னு சொன்னோடனே இந்த முயல் சொல்லுது, நீ என்ன செய்ய எங்கே உட்காரு, நான் போய் என்ன செய்கிறேன், அந்த பழத்தை எடுத்துகிட்டு வரேன், எடுத்துகிட்டு வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுது. சொல்லிவிட்டு இந்த அடிப்பட்ட முயல் அங்கேயே உட்காந்துருக்குது. இந்த முயல் போய் என்ன செய்து அந்த பழத்தை எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய நண்பனுக்கு என்ன செய்து, இந்தா நண்பா அப்படின்னு சொல்லி பாதி பழத்தை கொடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, சாப்பிட்றாங்க. இப்போ அந்த அடிப்பட்ட முயல் சொல்லுது, நன்றி நண்பா அப்படின்னு சொல்லுது. இந்த கதையில் நீங்கள் என்ன நன்மை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், ரெண்டு முயலும் என்ன செய்து ஒன்றா விளையாடினாங்க. ஆனால் ஒரு முயல் என்ன சொல்லிச்சு, பழத்தை எடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிச்சு. ஆனால் இன்னொரு முயல் என்ன சொல்லிச்சு, அதெல்லாம் சரியாக வராது, நான் தான் ஓடிப்போய் என்ன செய்வேன், எடுத்து நானே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் அதால் என்ன செய்ய முடியல, எடுக்க முடியல, அடிபட்டு கீழே விழுந்துச்சு. ஆனால் அதனுடைய இன்னொரு முயல் என்ன செய்யுது, அடிப்பட்ட முயலை போய் உதவி செஞ்சு அதுக்கப்புறம் பழத்தையும் எடுத்துகிட்டு வந்து பாதி பழத்தை கொடுத்துச்சு. இது மூலமாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் மற்றவங்களுக்கு நல்லதை மட்டும் என்ன செய்யணும், செய்யணும். நன்மையை நாம் என்ன செய்யணும், வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். அதுதான் நன்மை கடைபிடி. இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் தம்பி தங்கச்சி இருப்பாங்க, அல்லது அண்ணன் அக்கா இருப்பாங்க. உங்கள் வீட்டில் எது இருந்தாலும் நான் அண்ணனுக்கு கொடுக்க மாட்டேன், அல்லது பாப்பாவுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சில நேரத்தில் என்ன செய்வீங்க, சொல்வீங்க. அப்படி சொல்லக்கூடாது. எது இருந்தாலும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து என்ன செய்யணும், நாம் சாப்பிட்ணும். அதே போல் பாருங்கள், பள்ளியில் கூட சில நேரத்தில் பாருங்கள், நீங்கள் என்ன செய்வீங்க, உங்களுடைய நண்பர்கள் பக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் ஏதாவது வச்சுட்டு போது அவங்களுக்கு கொடுக்காமல் நீங்கள் என்ன செய்வீங்க, வச்சுருப்பீங்க. அப்படி இல்லை, உங்களுடைய நண்பர்களோடு நம்ம நீங்கள் எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன செய்யணும், பகிர்ந்து
கொள்ளணும். உங்களால் முடிஞ்ச அடுத்தது நீங்கள் விளையாடும் போது உங்களுடைய நண்பர்கள் யாராவது கீழே விழுந்துட்டாங்கன்னா கை தட்டி என்ன செய்யக்கூடாது, சிரிக்கக்கூடாது, ஓடி போய் அவங்களுக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும். அவங்க உங்கள் நண்பர்களாக இல்லாட்டாலும் பரவாயில்ல, நண்பர்களுக்கு மட்டும் கிடையாது, நண்பர்கள் இல்லைனாலும் அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும், உதவி செய்யணும். அதுதான் நம்முடைய அவ்வை பாட்டி சொல்லியிருக்கிறாங்க, நன்மை கடைபிடி. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நன்மையை என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு நல்லதை செய்யணும். இதுதான் முதல் ஆத்திச்சுடி, சரியாமா? புரிஞ்சுதா? அடுத்தது நம்ம இரண்டாவது ஆத்திச்சுடிக்கு போகலாம். என்னன்னு பார்க்கலாமா? நம்ம ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீர் விளையாடல். நீர் அப்படின்னு சொன்னால் என்ன தெரியும், தண்ணி. தண்ணியை பார்த்தாலே நமக்கு என்ன செய்வோம், நீங்கள் ரொம்ப விளையாடுவீங்க, தண்ணியை பார்த்தாலே எல்லாருக்கும் என்ன செய்யும், அதில் விளையாடணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆசை வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அவை பாட்டி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நீர் விளையாடல். அதாவது உங்கள் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்ட அந்த கதையை பார்க்கலாமா? அங்கே பாருங்கள், நான்கு நண்பர்கள் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, ஆற்றில் குளிக்கிறாங்க. நல்ல மகிழ்ச்சியோடு என்ன செய்கிறாங்க, குளிச்சிட்ருக்காங்க. குளிச்சிட்ருக்கும்போது ஒருத்தன் என்ன செய்கிறான், ஒரு நண்பன் மட்டும் என்ன பண்ணுறான், உள்ளே என்ன செய்கிறான், நம்ம இன்னும் உள்ளே போய் என்ன செய்யலாம், நீந்தலாம், நமக்கு நீந்துவது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது, நம்ம உள்ளே போய் நீந்தலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ மற்றொரு நண்பன் என்ன சொல்கிறான், வேண்டாம், அங்கே என்ன இருக்குது, எச்சரிக்கை பலகை இருக்குது, நம்ம அதனால் நம்ம உள்ளே என்ன செய்யாண்டாம், போகாண்டாம். உடனே இவன் என்ன சொல்கிறான், எப்போ நீச்சல் போட்டி வச்சாலும் அதில் பரிசு பெறுறது நான் தானே, முதல் பரிசை வாங்குவது நான் தானே, அதனால் நான் உள்ளே போய் என்ன செய்ய போகிறேன், நீந்த போகிறேன், என் கூட துணிச்சல் உள்ளவங்களாம் என் கூட என்ன செய்யுங்க, வாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே ஒரு நண்பன் என்ன சொல்கிறான், நான் வரேன் அது சொல்லி போகிறான். ஆனால் இன்னொரு கொஞ்சம் தூரம் போனோடனே அவனுக்கு பயம் வந்துச்சு, எனக்கு பயமாக இருக்குது நான் வரல அப்படின்னு சொல்லி அவனும் வந்துட்டான். ஆனால் ஒரு நண்பன் மட்டும் என்ன பண்ணுறான், உள்ளே நீந்திக்கிட்டே போயிட்டுருக்கான். கொஞ்சம் தூரம் போனோடனே அது சுழல் பகுதியில் என்ன செய்யிட்டான் பாருங்கள், மாட்டிக்கிட்டான். சுழல் பகுதியில் மாட்டினோடனே அவனால் என்ன செய்ய முடியல, நீந்த முடியலை. அங்கே பலகை வச்சுருக்காங்க, இது சுழல் நிறைந்த பகுதி, எச்சரிக்கை. அது என்ன பலகை, எச்சரிக்கை அப்படின்னு வச்சுருக்காங்க. எச்சரிக்கை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இவன் என்ன செய்கிறான், நமக்கு நீச்சல் தெரியும், நான் தான் நீச்சல் போட்டியில் முதல் பரிசு வாங்குறவன் அப்படின்னு சொல்லி போய் என்ன செய்யிட்டான், உள்ளே போயிட்டான். இப்போ அவனால் நீந்த முடியாமல் பாருங்கள், ரெண்டு கையும் தூக்கிட்டு என்ன சத்தம் போடுதான், காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள்னு சத்தம் போடுதான். அவனை யாராலையும் காப்பாற்ற முடியுமா, உள்ளே போன பிறகு என்ன செய்ய முடியாது, அவனால் வெளியே வர முடியலை. அவன் நீரில் என்ன செஞ்சிட்ருக்கான், மூழ்கிட்டு இருக்கான். அதனால தான் நாம் கூட என்ன செய்யணும், நம்ம வந்து நம்முடைய பெற்றோர்கள் சொல்லுவாங்க, எப்பா நீ என்ன செய்யக்கூடாது, ஆற்றுக்கெல்லாம் நீ என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. நம்ம பெற்றோர் வரும்போது மட்டும்தான், அவங்க கூட மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், போகணும். அதுவும் சுழல் நிறைந்த பகுதி, எச்சரிக்கை அப்படின்னு பலகை வச்சுருக்கிற இடத்துலலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, நமக்கு நீச்சல் தெரிஞ்சா கூட சில இடங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, நீரில் போய் விளையாடக்கூடாது. அதனால தான் பாருங்கள், நீர் விளையாடல், நீரில் என்ன செய்யாத, விளையாடாத. இன்னைக்கு பாருங்கள் அந்த மாணவன் என்ன செஞ்சான், அந்த நண்பன் அப்படியே தண்ணியில் மூழ்கிட்டிருக்கான். புரியுதாம்மா? அதனால் நம்முடைய ஆத்திச்சூடியில் சொன்ன இந்த நீர் விளையாடல் அப்படிங்கிறதையும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், கடைபிடிக்கணும். அடுத்தது மூன்றாவது ஆத்திச்சுடி பார்க்கலாமா? அடுத்தது நம்ம மூன்றாவது ஆத்திச்சுடி என்ன அப்படின்னா நூல் பல கல். நூல் பல கல். நூல் அப்படின்னா நீங்கள் என்னன்னு கேட்பீங்க, நூல்னா நம்ம துணி தைக்கிற நூல் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நினச்சிடக்கூடாது. நூல் அப்படின்னா புத்தகம், நூல் என்றால் புத்தகம். கல் அப்படின்னா நம்ம என்னது, கற்றுக்கொள்வது. கல்னா என்னது, கற்றுக்கொள்வது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, நூல் பல கல். இதுக்கு ஒரு கதையை கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்கள் பாடப்பகுதியில். ஒரு நாள் காட்டுக்குள்ளே எல்லாரும் வேகமாக எங்கேயோ போயிட்டுருக்காங்க. ஒன்று இந்த குட்டிமான் கேட்குது, காகத்தை பார்த்து, காகமே காகமே நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குது. உடனே காகம் சொல்லுது, எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச இடம், நாங்கள் அங்கே போகிறோம், நீ வரலாமே அப்படின்னு சொல்லுது. அடுத்து பார்த்தா வரிக்குதிரை வேகமாக போயிட்டுருக்குது. வரிக்குதிரையை பார்த்து இந்த குட்டிமான் கேட்குது, வரிக்குதிரையே வரிக்குதிரையே எங்கே போகிறீங்க? உடனே வரிக்குதிரை சொல்லுது, நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே போனால் இந்த உலகத்தையே என்ன செய்யலாம், பார்க்கலாம், அப்படியா நீ வரலாமே அப்படின்னு சொல்லி வரிக்குதிரை சொல்லுது. அடுத்து பார்த்தா இன்னொன்று போயிட்டே இருக்கு, யார் தெரியுமா, கரடி. கரடி என்ன செய்யுது, வேகமாக போயிட்டுருக்குது. உடனே கேட்குது, இது ஏ மா குட்டிமான் கேட்குது,
கரடியே கரடியே எங்கே போகிறீங்க வேகமாக? நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே போனால் என்ன செய்யலாம்? நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் பதிலை தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. நீயும் வாயே அப்படின்னு சொல்லுது. உடனே அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டகச்சிவிங்கி வேகமாக போகுது. உன்னை குட்டிமான் கேட்குது, ஒட்டகச்சிவிங்கியே ஒட்டகச்சிவிங்கியே எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குது. நாம் நம்ம ஒரு இடத்துக்கு போனால் நம்முடைய அறிவெல்லாம் என்ன செய்ய முடியும், அறிவே வளர்த்து கொள்ள முடியும், அங்கே போயிட்டுருக்கோம் அப்படி. அப்படியா, நானும் வரட்டுமா? ஆ வா, நம்ம எல்லோரும் என்ன செய்யலாம், போகலாம் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லோரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனம்புற தான் தெரியுது அது என்ன இடம் தெரியுமா, பொது நூலகம். அது என்ன இடம், பொது நூலகம். பொது நூலகம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா அங்கே என்ன இருக்கும், நிறையா புத்தகங்கள் இருக்கும். அங்கே யார் வேணாலும் என்ன செய்யலாம், போகலாம். அங்கே எப்படி இருக்கணும், அந்த இடம் அமைதியாக இருக்கும். அங்கே போய் நிறைய புத்தகத்தை என்ன செய்யலாம், நாம் எடுத்து படிக்கலாம். அந்த உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களை நாம் என்ன செய்ய முடியும், தெரிந்து கொள்ள முடியும். நம்முடைய அறிவை என்ன செய்ய முடியும், வளர்த்து கொள்ள முடியும். நமக்கு தெரியாத கேள்விகளுக்கெல்லாம் அந்த புத்தகத்தில் என்ன கிடைக்கும், நமக்கு பதில் கிடைக்கும். புரியுதாமா? அந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நூலகத்துக்கு போய் நம்ம நிறைய நூல்களை என்ன செய்யணும், கற்று கொள்ளணும். புரியுதாமா? அடுத்த ஆத்திச்சுடி போகலாமா? அடுத்தது நாலாவது ஆத்திச்சுடி என்னன்னு பாருங்கம்மா. நேர்பட ஒழுகு. நேர்பட ஒழுகு. நம்ம நேர்மையை எப்பவுமே என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். அதான் நேர்பட ஒழுகு. அதுக்கு உங்கள் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்ட அந்த கதையை பாருங்கம்மா. என்ன அது, கதை இல்லை, அது என்ன தெரியுமா அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஈரோடு மாவட்டத்தில் சேமூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு இரண்டாம் வகுப்பு மாணவன் என்ன செய்கிறான், ஒரு நாள் பள்ளிக்கு சாலையில் நடந்து போயிட்டுருக்கான். அங்கே சாலை ஓரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 50,000 ரூபா நோட்டு கட்டு அப்படியே கீழே கிடக்குது. இப்போது இந்த மாணவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், அந்த 50,000 ரூபா நோட்டை எடுத்து தன்னுடைய பையில் வச்சு கொண்டு போய் அவனுடைய பள்ளியில் கொண்டு போய் அவனுடைய ஆசிரியரிடம் ஒப்படைக்கிறான். ஆசிரியர் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆசிரியரும் யாசினும் சேர்ந்து காவல்துறைக்கு போகிறாங்க. காவல் நிலையத்தில் போய் காவல்துறையினர்னா அந்த பணத்தை என்ன செய்கிறாங்க, ஒப்படைக்கிறாங்க. இப்போ காவல்துறையினருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சின்ன வயசில் இந்த யாசின் என்ன பண்ணுறான், ரொம்ப நேர்மையாக கீழே கிடந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் ஒப்படைச்சிருக்கான்னு சொல்லி ரொம்ப அவனை என்ன செய்கிறாங்க, பாராட்டுறாங்க. காவல்துறையினர் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாருமே அந்த மாணவனை என்ன செஞ்சாங்க, பாராட்டினாங்க. ஏன் பாராட்டினாங்க, அவனிடம் என்ன இருந்தது அப்படின்னா நேர்மை. நம்ம எப்போவுமே எப்படி இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். சரி, நீங்கள் நினைக்கலாம் பணம் கீழே கிடந்தால் எடுத்துகிட்டு போய் என்ன செய்யணும், ஆசிரியர்கிட்ட கொடுக்கணும், ஆசிரியர் கொண்டு போய் காவல்துறையினரிடம் ஒப்படைச்சி காவல்துறையினர் என்ன செய்வாங்க, அதுக்குரியவங்ககிட்ட ஒப்படைச்சிருவாங்க அப்படி தானே அப்படின்னு நினைக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் பள்ளியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பள்ளியில் உங்களுடைய நண்பர்களுடையது சில நேரம் என்ன செய்வாங்க, கீழே போட்டு போயிடுவாங்க. ஒரு பென்சில், இரேசர், ஏதாவது ஒரு புத்தகம், நோட்டு கீழே விட்டுட்டு போயிடுவாங்க. விட்டுட்டு போயிட்டால் நீங்கள் என்ன செய்யணும், அதை எடுத்து உங்களுடைய ஆசிரியரிடம் என்ன செய்யணும், ஒப்படைக்கணும். உங்கள் நண்பர்களுடையது யாரோடது இருந்தாலும் கீழே கிடக்கும்போது அதை எடுத்து ஆசிரியரிடம் ஒப்படைச்சி ஆசிரியர் என்ன செய்வாங்க, உரிய மாணவனிடம் ஒப்படைச்சிருவாங்க. அதாவது நம்ம வந்து பணம் மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும், ஒரு சிறிய பொருளாக இருந்தாலும் அதை நம்ம அடுத்தவங்க பொருளை எடுத்து என்ன செய்யணும், அந்த பொருளுக்கு உரியவரிடம் நாம் என்ன செய்யணும், ஒப்படைச்சிடணும். கீழே கடந்து எடுத்து நாம் என்ன செய்யக்கூடாது, வச்சிக்கிடக்கூடாது. அதுதான் நேர்பட ஒழுகு. அடுத்து நம்ம ஐந்தாவது ஆத்திச்சூடி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோயினுக்கு இடம் கொடேல். நோய் அப்படின்னா தெரியும், நமக்கு உடம்பு சரியில்லைன்னா அதை என்ன சொல்லுவோம், நோயின்னு சொல்லுவோம். அதான் நோயினுக்கு இடம் கொடேல் அப்படின்னா இடம் கொடுக்காதே, நோய்க்கு நமக்கு என்ன செய்யக்கூடாதுடா, கொடுக்கக்கூடாது. அதுக்கான கொடுக்கப்பட்ட அந்த கதையை பாருங்கள். ஒரு நாள் காட்டுக்குள்ளே சின்னவும் அவங்க அம்மாவும் என்ன செய்கிறாங்க, வெளியே போகிறதுக்காக கிளம்பிகிட்டு இருக்காங்க. உடனே சின்ன அம்மாட்ட கேட்குறான், அம்மா அம்மா நம்ம எங்கே போக போகிறோமா அப்படின்னு கேட்குறான். உடனே சின்னோட அம்மா சொல்கிறாங்க, நான் என் நண்பர்களை பார்க்க போகிறேன், வா நம்ம எல்லாம் நம்ம ரெண்டு பேரும் என்ன செய்யலாம், போகலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது சின்னுவோட அம்மா சின்னுவை கூப்பிட்டு, சின்னு அங்கே பாரு, அங்கே வீட்டு ஒரு கூரையின் மேலே என்ன இருக்குது, சேவல் இருக்குது, அதை பாரு, அந்த சேவல் விடியற் காலையிலேயே எழுந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சின்னு கேட்குறான், ஏன் அம்மா
அப்படின்னு கேட்குறான். உடனே அடுத்து கொஞ்சம் தூரம் போகிறாங்க, அங்கே ஒரு யானை என்ன செய்து ஆற்றில் குளிச்சிட்ருக்குது. உடனே சின்ன சின்ன அதோ பார் யானை, அது என்ன செய்யும், விரும்பி குளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சின்ன ஏனம்மா அப்படின்னு என்ன செய்து சின்ன சொல்லுது. அடுத்து கொஞ்சம் தூரம் போகிறாங்க, அங்கே என்ன இருக்குது, ஒரு மானை பார்க்குறாங்க. உடனே சின்ன அம்மா சொல்கிறாங்க, சின்ன அதோ பார் மான் என்ன செய்யும், சுறுசுறுப்பாக விளையாடும். உடனே சின்ன ஏனம்மா அப்படின்னு. அடுத்து சின்ன அம்மா சொல்கிறாங்க, அதோ பார் முயல், அந்த முயல் என்ன செய்யும், கீரை காய் பழங்கள் எல்லாத்தையும் விரும்பி சாப்பிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அம்மா பதில் சொல்லுங்க அம்மா அப்படின்னு சொல்லி சின்ன கேட்குது. உடனே சின்னோட அம்மா சொல்கிறாங்க, உன் கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில்தான், இவற்றை எல்லாம் நீ என்ன செய்யும் வாழ்க்கையில் கடைபிடிக்கும் போது உனக்கு என்ன இருக்காது, நோயே வராது அப்படின்னு சொல்லி சின்னோட அம்மா சொல்கிறாங்க. இந்த கதையில் நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீங்க, நீங்கள் என்ன செய்யணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், விடிய காலையில் எழுந்துடணும், நீங்களே குளிக்கணும், கீரை காய் பழங்கள் இதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு எந்த நோயும் என்ன செய்யாது வராது. எவ்வளவோ வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த நம்முடைய அவ்வை பாட்டி நமக்காக இதெல்லாம் என்ன செஞ்சுட்டு போயிருக்காங்க, சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ இந்த ஐந்து ஆத்திச்சூடியையும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன செய்யணும், இதனுடைய இதை புரிந்து இதனுடைய பொருளை நீங்கள் என்ன செய்யணும், புரிஞ்சு இந்த ஐந்து ஆத்திச்சூடியை நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொள்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆத்திச்சூடியை என்ன செய்யணும், செயல்படுத்தணும். ஒரு முறை உங்களுக்கு என்ன சொல்லி தந்துடுறேன், ஒரு முறை எல்லோரும் கவனிச்சுடுங்கம்மா. நன்மை கடைப்பிடி, நீர் விளையாடேல், நூல் பல கல், நேர்பட ஒழுகு, நோயினுக்கு இடம் கொடேல். சரிம்மா, இன்றைக்கி நீங்கள் ஐந்து ஆத்திச்சூடியை என்ன செஞ்சுருக்கீங்க, கற்றுக்கொண்டிருக்கீங்க. இந்த ஐந்து ஆத்திச்சூடியையும் கற்றுக்கொள்ளணும், மனப்பாடம் பண்ணியிருக்கணும், உங்களுக்கு எழுதவும் தெரியணும், அதனால் எழுத்து கூட்டி என்ன செய்யணும், படிக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஐந்து ஆத்திச்சூடியை நீங்கள் என்ன செய்யணும், செயல்படுத்தும்போது உங்களுக்கு நல்ல பண்புகளும் என்ன செய்யும், வளரும். சரியாம்மா, நன்றி குழந்தைகளே.